ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசையோடைய சிறப்புகளும் வழிபாடு முறைகளும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை அன்றைக்கி நம்ம என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் வரும் அமாவாசை, அதாவது எல்லா அமாவாசையோடைய ஆடி அமாவாசை வந்து மிகவும் வந்து முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்த நம் முன்னோர்களை நினைத்து விரதம் இருக்கும் ஏற்ற நாள் இந்த நாள் தாங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போன்ற முக்கியமான நாளாக இந்த மூணு மாதமும் நம்மளுக்கு இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினம் சிறப்பானது என்றால் ஆடி அமாவாசை மிகவும் விசேஷமான நாள் தான். அப்படியேப்பட்ட சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசை விரதம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை என்றால் என்ன? ஆடி அமாவாசை விரதம் இருக்கும் முறை என்ன? விரதம் இருக்கும் நேரம் என்ன? அமாவாசை அறைக்குள் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆடி அமாவாசை விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பலருக்கு பல கேள்விகள் நிறையவே இருக்கும். இந்த வீடியோ மூலமாக எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் தெரிவிக்கப்படும். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க. முதலாவது வந்து ஆடி அமாவாசை என்றால் என்ன என்று இப்போ பார்த்தலாம். ஆடி மாதத்தின் சந்திரன் உச்சம் பெற்று கடகராசியின் சூரியன் சஞ்சரிப்பதுதான் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது அர்த்தங்க. சூரியன் சிவ அம்சமும் சந்திரன் சத்தியின் அம்சமும் இவ்விரண்டு அம்சங்களும் ஆடி அமாவாசை தினம் அன்று தான் ஒன்றாக வரும். அதுதான் நம்ம ஆடி அமாவாசை அப்படிங்கிறது அழைக்கிறோம். அன்றைய தினம் வந்து முன்னோர்களை நினைத்து திதி குடிப்பது, புண்ணிய நதிகளை நீராடி இஷ்ட தேவதைகளை வழிபட வேண்டும். மேலும் ஏழு எளியவர்களுக்கு அன்னதானம் வஸ்ததானம் செய்ய வேண்டும். இதனால் நமக்கு செய்த பாவங்கள் எல்லாமே கழிந்து நம்மளுக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களாக எழுதப்படக்கூடிய ஒரு ஐதீகம். சித்திரையில் வரும் பௌர்ணமியும் ஆடி தை வரும் அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது என்று சைவ நூல்களில் கூறுகிறது. அவரால்தான் தாய் தந்தை இறந்த திதியை மறந்தவர்கள் ஆடி அமாவாசை அன்று தாயார்களுக்கும் சித்திர பௌர்ணமி தந்தையாருக்கும் தர்ப்பணம் செய்யலாம். ஆடி அமாவாசை விரதம் இருக்கும் முறை பற்றி இப்போ பார்த்தலாம். ஆடி அமாவாசை அன்று ஆறுகடல் போன்ற புனித நதிகளின் நீராடினால் தீய வினைகள் அகலும். பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் போடுவதால் போன்றவற்றை செய்ய வேண்டும். அன்றைய தினம் தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் என்றால் திருப்தியுடன் செய்வது என்று பொருள். ஆடி அமாவாசை அன்று சைவ உணவுதான் படைக்க வேண்டும். எவ்வாறு பூஜையை செய்ய வேண்டும் என தெரியாதவர்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து இறந்தவர்களின் புகைப்படத்தை தெற்கு பார்த்து வைக்கவும். பூமாலை போட்டு அதன் படத்தின் மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் கருப்பு எள்ளு போட்டு படத்துக்கு முன்னால் நம்ம வைக்கணுங்க. அமாவாசை அன்று பெண்கள் காலை உணவு உண்ணாமல் இறந்தவர்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து படையில் போட வேண்டும். விரதம் இருந்தவர்களின் காலையின் எதுவும் சாப்பிடாமல் எத்தனை பேருக்கு படைக்க வேண்டுமோ அத்தனை பேருக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க வேண்டும். அமாவாசை வழிபாடுகளின் சூரிய வழிபாடு மிகவும் முக்கியமானது. அன்றைய தினம் சூரிய நமஸ்காரம் செய்வது சூரியனை வணங்கினால் மிக சிறப்பு. சூரியகாந்தி மந்திரம் என்னென்னு பார்த்தலாம். அமாவாசை வழிபாட்டின் பித்ருக்களுக்கு பிரியமான எள்ளி பருப்பை சாதத்துடன் கலந்து காக்கைக்கு வைக்க வேண்டும். காக்கைக்கு சாதம் வைத்த பிறகுதான் யமலோகத்தில் உள்ள நம் முன்னோர்கள் சாந்தி பெற்று நமக்கு ஆசீர்வதிப்பார் என்பது ஐதீகம். காகம் உண்ண பிறகு நம் வீட்டில் படையல் போட்டு உணவுகளை உண்ண வேண்டும். ஆடி அமாவாசை விரதம் இருக்கும் உகந்த நேரம் வந்து நம்ம பகலில் வந்து விரதம் இருக்கலாம். ஆடி அமாவாசை நம்ம என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். அன்றைய தினம் பித்ருக்களுக்கு படையலிட்டு விரதம் முடித்த பின்னரே நாம் அன்றாட பூஜைகளை செய்ய வேண்டும். அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. அன்றைய தினத்தில் வந்து பசுமாடுக்கு பழம் அகத்திக்கீரையை கொடுப்பது நல்லது. பின்னர் ஆதரவற்ற மக்களுக்கு அரிசி பருப்பு
பழம், அன்னதானம், வஸ்திரம் என நம்மால் முடிந்தவற்றை கொடுக்கலாம். ஆடி அமாவாசை என்று விரதம் இருந்தால் என்ன பலன் என்று பார்க்கலாம். முறைப்படி விரதம் இருந்த முன்னோர்களை வழிபடுங்கள், அவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பரம்பரையாக ஏற்பட்டவருக்கு பித்ரு சாபங்கள் போகும். குடும்பம் மற்றும் தொழிலில் உள்ள அனைத்து தடைகளை நீக்கும், துயரங்கள் அனைத்தும் விலகும். ஆடி அமாவாசை அன்று விரதம் மேற்கொண்டால் ஆயுள் பலன் கூடும். அன்றைய நாளில் நம் முன்னோர்களை நினைவு கூறுங்கள். ஒரு அற்புதமான நாள் ஆடி அமாவாசை நாள் அன்று. நான் இந்த வீடியோவில் சொன்னவாறு நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்கள், உங்களுடைய ஆயுள் பலன் கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.